என்ன எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருது, ஒரு பொம்பளை போட்டு அடிச்சிருக்காங்க, பிளட் கிளாட் ஆயிருக்குன்னா. கமல் சார் ஏதோ பேசுறாரு. சீசனுக்குள்ள போனப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன நோக்கத்தோட போனீங்க? நமக்கு ஒரு நோக்கமும் இல்லைங்க. அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் எல்லாம் கிடைக்குமான்னு இருக்கப்ப என்னெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கூப்பிட்டாங்க, ஜாலியாக போனேன். எந்த பிக் பாஸும் நான் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட்டு நம்ம பிக் பாஸ் தான் நான் பார்க்குறேன். இந்த இந்தி பிக் பாஸ் அது இது நிறைய ஒரு ஐடியா இல்லாமல் போனீங்கன்னா தமிழ் சீசன் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். ஆமாம், இந்த ஐடியானா இதுதான் பிக் பாஸ்ன்றது. இந்த சீசன் பார்த்துருக்கேன்ல வைல்ட் கார்டாக போகிற வரைக்கும் அதான் பிக் பாஸ் செய்யணும். நம்ம எதுவுமே இல்லையா, அவங்கவுங்க அவங்கவுங்களாக இருக்கணும், அவ்வளோதானே. எதுவும் இல்லை, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, நீங்கள் நீங்களாக இருக்கணுன்றது தான் வேலை. அது ரொம்ப ஈஸியாக நமக்கு, நம்ம ஃபேக் பண்ண மாட்டோம் அவ்வளோ ஈஸியாக. ஸோ அது ஈஸி தானே. ஏன்னா எனக்கு தெரியும், ஆனால் எல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தாங்க நம்மளை அனுப்பிச்சிருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் ரெண்டு வாரமாக வந்துடுவேன் அப்படின்னு தான் நான் போகிறேன். இல்லை, ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஃபினாலே வரைக்கும் இவங்க போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராங்கான கண்டிஷன் உள்ள அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக வச்சுருக்கீங்க. எனக்கு ஏன்னு தெரியல, என்னை ரொம்ப டெரர் நினைச்சிங்க. நான் இப்போ படத்தில் பார்த்ததுனால தான் டெரர், என்னை கோவப்படுத்தினா தான் டெரர். என்கிட்ட சிரிச்சு பேசுகிறவங்க கிட்ட நான் லூசு மாதிரி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன். அதை தான் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, அது நம்மளால் பண்ண முடியல. அன்னைக்கு உள்ளே இருந்தப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஒரு நாள் ரெண்டு நாள் மேலே அங்கே ஸ்டேபிளாக இருக்க முடியுதா? அதுக்கப்புறம் தான் எனக்கு அங்கே ஆஃப் ஆயிடுச்சு. ஒருவேளை ரைஸாக நம்ம கூட ரெண்டு நாள் அனுப்பிச்சிட்டாங்களோ, நம்மளை மக்களுக்கு பிடிக்கல, என்ன பிடிக்கலன்றத பற்றி நான் கவலைப்படல. ஆனால் வந்துட்டு இத்தனை நாளாக வந்த பொண்ணு, நான் வந்து அடுத்த வாரம் போயிட்டாலே என் கூட க்ளோஸாக இருந்தாலே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் எனக்கு நான் என்னையும் கண்ட்ரோல் பண்ணவே முடில. பாத்ரூம் போய் எழுதாச்சு, அப்புறம் யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் எங்கள் நான் உட்காந்து பார்த்துருந்தா அது பாட்டு ஊற்றினே இருக்குது. ரொம்ப நேரம் ஊற்றிச்சு அது. ஏன்னா நான் அவ கூட தான் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு இப்போ எல்லாருக்கூடயே நான் அங்கே பெருசாக இல்லை. ஆரவ் ரைஸாக நான் மூணு பேர் அப்படி காயத்ரி இருக்கும், காயத்ரி கூட இருந்தோம். காயத்ரி நான் போன அடுத்த நாள் அவங்க வெளில போகிறாங்க. ஸோ ரைஸாக ஆரவ் கூட தான் இருந்தது. அவங்க போனதும் எனக்கு, அவள் போனதும் எனக்கு கை உடஞ்ச மாதிரி ஒரு மாதிரி சேட் ஆயிடுச்சு. அப்பா என்னை அமுச்சு விடுங்கப்பான்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். கரெக்டாக அடுத்த வரச்சிட்டேன். அப்போ ஆரவ் வந்து பேச வந்தான். அப்போ ஆரவ்கிட்டையும் சொல்லிட்டேன், நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, இப்போ இவ என் கூட பேசுறதுனால தான் அனுப்பிச்சிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ வெளில வந்தான், வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு நீ கொஞ்ச நாள் பேசாமல் கொஞ்சம் தள்ளியே இருப்பா அப்படின்னு நான் ஆரவ்கிட்டையும் சொன்னேன். ஸோ ஆரவும் கொஞ்சம் அதுக்கப்புறம் ரொம்பலாம் இல்லை, அளவாக தான் இருந்தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளில வந்து திருப்பி பழைய மாதிரி பேசணும். ஒரு நாள் எப்படி போவோம் மேடம் அங்கே? எந்த ஒரு உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. வேலைலாம் இருக்குல்ல, ஓகே, க்ளீன் பண்ணு, பாத்ரூம் க்ளீன் பண்ணு, சாமான தொழுக்கு அது இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அது பத்தாததுக்கு இவங்க டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஈஸியாக உட்கார உள்ள நம்மளெல்லாம், நமக்கு எதனா டாஸ்க் வச்சுட்டே இருந்தா விழுந்து வாரி அடியெலாம் போட்டுச்சு எனக்கு, அதனால் டாஸ்க் இருக்கும். சீசன் 7 எப்படி இருந்தது கம்பேர் பண்ணும்போது? அதர் சீசன் ஃபுல்லாக டாக்கிங் ஷோ தான், இது டாஸ்க் ஷோவே இல்லை. யார் நல்லா பேசுகிறாங்க அவ்வளோ. இதில் யார் பயாஸாக நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்குன்னு அப்படி விஷ்ணு விஷ்ணு ஆனால் டிக்கெட் ஃபினாலே போயிட்டாரு. அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. பூர்ணிமா உண்மையாக லவ் பண்ணார்னு நினைக்கிறீங்களா? பூர்ணிமா உண்மையாக லவ் பண்ணாங்களா? நல்ல கேள்வி. அவன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஆரம்பத்துலேருந்து விட்டு போட்டுட்ருக்கான். இது ட்விட்டரில் கூட நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். நானாக போஸ்ட்டு போடுறதில்ல, இது சம்மந்தமாக யாருனா போடுறாங்கன்னா டப்புன்னு ரீட்வீட் பண்ணிடுவேன், பண்ணியிருப்பேன். போய் பாருங்கள், விஷ்ணு ஃபஸ்ட்டு என்னது ஃபஸ்ட்டு டைம் ப்ரப்போஸ் பண்ணது, ப்ரப்போஸ் ஆசின் பிடிக்கும் அப்படின்னு விட்டு போடுறது. அப்போவும் அவள் தெளிவாக வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் இந்த வரேன் அப்படின்னு போயிடுவான். திருப்பி ரெண்டாவது வாட்டி 7-8 வாட்டி அவன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவன் விட்டு போட்டினே இருக்கான். இந்த பொண்ணு பிடி கொடுக்கவே இல்லை.
ஆனால் பிடி பிடி கொடுக்குற நேரம் இவளுக்கு நெகட்டிவ் இமேஜ்ன்றதை கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்போ அதுலேருந்து அவன் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஒதுக்கிட்டு அப்படியே போனியா சூடு சொர்ணியோட அதுவும் கிடையாது. திருப்பி என்ன பண்ண, அர்ச்சனா கூட கொஞ்ச நாள் சுற்றினேன். அர்ச்சனா கூட சுற்றிட்டு இருக்கிறப்ப அர்ச்சனாவை அந்த வாரம் செஞ்சாங்க. அர்ச்சனாவை செஞ்சப்போ திருப்பி நீ பூர்ணிமா அந்த வாரம் எதுவுமே சொல்லலை, கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கமல் சார் நார்மலாக இருந்தார். பூர்ணிமா கேள்வி பெருசாக கேட்காம பூர்ணிமா குட் அப்படின்ற மாதிரி ஏதோ ரெண்டு மூணு விஷயம் சொன்னார்னு நினைக்கிறேன். உடனே அந்த வாரம் திருப்பி பூர்ணிமாட்ட வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும்னு எப்படி ஒரு மனுஷனால ஐயோ எப்பா வேற லெவல். இதில் இவன் நேதி சொல்கிறான், யாரை நம்பணும் நம்பக்கூடாது எனக்குலாம் அப்படி சிரிப்பு, செம்ம ஜோக்கு செம்ம ஜோக்கு. அர்ச்சனா சொன்னால செம்மையாக ஒரு ஜோக் அடிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சீரியஸாக சொல்கிறான். தாறு மாதிரி ஜோக்கு, பெஸ்ட்டு ஜோக் அவன் சொன்னது, அவன் சொல்கிறது அதை யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்றப்ப அதுவும் அவங்க ஃபேமிலி வேற வந்து நீங்கள் எல்லாரையும் நம்பாதன்ற மாதிரி அவங்க பூர்ணிமா சொல்லிட்டு போனாங்க. யாருமே நம்பக்கூடாது என்ன அவங்ககிட்ட போய் இதை சொல்கிறீங்க, யாருன்னா ஒருத்தங்களுக்கு அவன் உள்ள லாயலாக இருந்திருக்கானான் பொறுமையாக உட்காந்து யோசிங்களேன். ஃப்ரெண்டாக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், அப்புறம் கூல் சுரேஷாக இருக்கட்டும், கூல் சுரேஷ் கூடயே உட்காந்து பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷை வந்துட்டு பூர்ணிமா கிட்ட வந்துட்டு அந்த ஆள் வந்து விஷ விஷக்கிறீங்க அப்படின்வான். ஸோ இவனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லாயலாக இருக்க முடியல, ஸோ கால் சைட் அடிக்கிற பீஸுக்கும் லாயலாக இருக்க முடியாது. லாயலாக இருக்க வேணாம், நீ அட்லீஸ்ட் அதை அசிங்கமாக பேசாமல் இருக்கலாம். பிடிச்ச பொண்ணை எப்படி இப்படி கேவலமாக பேச முடியும் எனக்கு தெரியல. அவங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா சந்தேகம், ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கான். அவன் வந்து அந்த ஸ்டார்லாம் வேணுன்றப்ப அவகிட்ட என்னமா பேசி அந்த ஸ்டாரை வாங்கினா, இல்லை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுங்க நான் எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் சபா. இப்போ அவங்க வெளில வந்திருக்காங்க அந்த அமௌண்ட் எடுத்துட்டு, இது நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஃபினாலே வரைக்கும் போயிருக்கலாம் அப்படின்றீங்களா? எப்படியோ நீங்கள் உள்ளே போய் இந்த இடத்துல யார் எடுத்திருந்தாலுமே புத்திசாலி அவங்க தான். செகண்ட் ப்ரைஸுக்கு கேஷ் எதுனா இருக்கா? இருக்கா? இருக்கு மேடம், இருக்கு மேடம். ஃபிஃப்டி செகண்டுக்கு எவ்வளோ? 25 லட்சம்லாம் கிடையாது, ஒரு மினிமம் அமௌண்ட் தான் தருவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கேஷ் தர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லை இவ்வளோ பெரிய அமௌண்ட் தர மாட்டாங்க. செகண்டுக்கு எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. கிஃப்ட் மாதிரி தருவாங்க அவங்க சொல்கிறீங்க எனக்கு தோணல. இல்லை பெருசாக பண்ண மாட்டாங்க, கிஃப்ட் மாதிரி சின்னதாக அமௌண்ட். கிஃப்ட் மாதிரி பண்ணது கூட இது வரைக்கும் எந்த சிசியிலும் நான் பார்க்கல. இல்லை ஒரு சின்ன செக் மாதிரி தருவாங்க. ஸ்பான்சர்ஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் திருதான் தருவாங்க. ரன்னருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். ஒரு அதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி, அதாவது ஒரு சின்ன வவுச்சர்ஸ் மாதிரி அது மாதிரி தருவாங்க. அது எவ்வளோ தரும் எனக்கு தெரிஞ்சு? அது ஒரு 2-3 லேக்ஸ் வரைக்கும் வரும் டோட்டலாக. மேக்ஸிமம் இஸ் 2-3 லேக்ஸ் உங்கள் பாயிண்ட்டே வரும். ஏதோ வவுச்சர் மாதிரி கொடுக்குறாங்க, அது 3 ரூபாய்க்கு வருதுன்றீங்க. இப்போது அவள் அந்த 1 வாரம் 2 வாரம் இருக்கிறதுனால அவள் சம்பளம் இந்த 16 லட்சம் இல்லை, எழுதி கொடுப்பேன் வாய்ப்பே இல்லை. இங்கே போனால் நான் ஒரு நாளைக்கு 15 பேசி வந்திருக்கலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 10-20 கூட அவள் வாங்குறதா இருக்கலாம். அப்போ வாரத்துக்கு என்ன ஆகுது அவளுக்கு? 140 வருதா மேக்ஸிமம், ஒரு வாரத்துக்கு 140. இப்போ 2 வாரம் 3 அப்படி வருமா? இப்போ 3 தான் அவள் கையில் வரும். ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாவதுக்கு எதனா வவுச்சர் இருந்தாலும் 3-6 ரூபான்னு வைங்க. இப்போ அவள் எடுத்துகிட்டு போயிருக்குது 16 ரூபா. 16 லேக்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆ எங்கே இருக்குது? இதுதான் பெஸ்ட் மூவ். உங்களுக்கு ரெண்டாவதே நீங்கள் நின்னாலும் உங்களுக்கு கேஷ் இல்லை அப்படின்ற அந்த அந்த டைட்டிலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏதோ ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு 50 லட்சம் இருக்குது, அதனால் டைட்டிலுக்கு போராடலாம். ஃபஸ்ட் ப்ரைஸும் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த போராட்டம் அங்கே இருக்கே இருக்காது. உள்ளே இருக்கிறவங்களாம் ஏன் அதை எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்றவங்களாம் அதில் உள்ளே இருக்க எல்லாருக்கும் எங்கேயோ நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ இவங்களுக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நல்லாவே தெரியவங்க, அவள் எலிமினேட் ஆகிடுவான்னு நினச்சி இத்தனை நாள் எப்படி வந்தேன்னு யோசிச்சு உட்காந்துருக்கா உள்ள. அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க எலிமினேட் ஆகிடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல, மக்களுக்கு ஏன் பிடிக்குது பிடிக்காம போதுன்றதுக்கு ரீசனே இல்லை பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும். இல்லை ஏதாவது ஒரு சின்ன ரீசன் இருக்கும்ல மேடம், கண்டிப்பாக ரீசனே இல்லாமல் யாருமே எலிமினேட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேரை நெகட்டிவாக நீங்கள் பார்ப்பீங்களா? காயத்ரி ஏன் பிடிக்காம போச்சு சொல்லுங்க. அவங்க ஜூலி கூட சண்டை போட்டாங்க அப்படிங்கிற ரீசன் அன்னைக்கு இருந்தது. ஜூலி கூட சண்டை பண்ணாங்க அப்படின்றதுனால, அதாவது அவங்கள வந்து ரொம்ப ஓவர் கம் பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, கார்னர் பண்ணிட்டாங்க. அப்படி கேமரா பார்த்து
நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன். கேமரா பார்த்து ஜூலி வந்துட்டு இவங்க எல்லாம் என்ன பார்த்து பயப்படுறாங்க, நான் ஜெயிச்சிருவோம்னு சொல்றாங்க. அது தப்பு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கும் ஆட்டிடியூட் இருக்கு, இவங்களுக்கும் ஆட்டிடியூட் இருக்கு. அது லேட்டா தான் ஜூலியோட ஃபேஸ் ரிவீல் ஆச்சு. அந்த ஓவியா வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த அவங்களோட ரியல் ஃபேஸ் ரிவீல் ஆச்சு அந்த இடத்துல. இல்ல எனக்கு தெரியல, எல்லாரும் எனக்கு காயத்ரி மேல ஏன் வருத்தம் இல்லை, எல்லாரும் நான் காயத்ரி செய்வேன் தான் ஆசைப்பட்டீங்க. நான் ஏன் செய்யலன்னா, காயத்ரி ஸ்னேகன் மாதிரி எல்லா பின்னாடியும் போய் பேசிக்கல, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி மூஞ்சிக்கு நேரா மூஞ்சிக்கு நேரா எனக்கு நீ மூஞ்சிக்கு நேரா செருப்பால் அடிக்கிறவங்கள கூட அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் அவங்கக்கிட்ட சிரிச்சிட்டு பின்னாடி உட்காந்துட்டு பேசுகிறான் பார்த்தீங்களா, அதை மனுஷ ஜென்மத்திலே என்னால் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் வெறுக்கிறாள். ஸோ ஃபேஸுக்கு நேராக சொல்கிறவங்கள எனி டைம் எனி டைம் நான் நம்புவேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு நீ லாயலாக இருக்க கேரக்டராக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்க கேரக்டராக இருக்கணும். இது மூணு இருக்கவங்க தான் மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க. இது மூணுமே பாசிட்டிவ் கேரக்டர் ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு பிடிச்ச ஓவியாவை திட்டுறாங்க. எனக்கு ஓவியாவும் பிடிக்கும், ஆனால் எனக்கு ஒரு பக்கம் என்னென்னா, இவங்க மூஞ்சிக்கு நேராக தான் சொல்கிறாங்க. ஸ்னேகம் மாதிரி ஓவியா பின்னாடி ஓவியா பற்றி அசிங்கமாக பேசிடுது. ஓகேவா? ஸோ எனக்கு ஸ்னேகனை பிடிக்காம இருந்துச்சு. காயத்ரி மேலே கோவம் இல்லை, எனக்கு கோவம் இல்லை. ஏன்னா டான்ஸ் மாஸ்டரு டைரக்டரு இவங்கெல்லாம் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்கன்னா, இருக்க கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு பேசுகிற கேரக்டர்ஸ். அந்த வீட்டுக்குள்ளே அவங்க அவங்க பேசுறது ரொம்ப கம்மி இல்லையா? இந்த பிரதீப் மாதிரி வந்த நாள்லேருந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு இல்லையே. ஆனால் உங்களுக்குலாம் பிரதீப் பிடிச்சிருக்கீங்களே. பூர்ணிமா எதுக்காக போயிருந்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பூர்ணிமா எந்த ரீசனுக்காக மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட் போடாமல் எலிமினேட் ஆகிடுவாங்கன்னு அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ரீசன் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து தானே இல்லை. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற பதில் வராது. எனக்கு புரியல. அவளுக்கு அவ வாங்குறாள், வார வாரம் வாங்குறாள் கமல் சார்ட்ட. அதனால அவளுக்கு அவர் அவரு பயங்கர சர்காஸ்டிக். என்ன புண்ணியமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி அவர் பேசுனது நெகட்டிவான டாப்பிக்காக இருக்கும். அவங்களுக்கு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், எனக்கு காட்டுச்சு யூடியூப்பில் காட்டுச்சு. நமக்காக காட்டும்ல, அந்த மாதிரி காட்டுச்சு. பார்த்தேன், க்யூட்டாக தானே பண்ணுறாங்க, நல்லா தான், நல்லா அழகுங்க பொண்ணு. அதெல்லாம் குறை சொல்லு. அன்னபூர்ணி படத்தில் கூட நடிச்சிருக்காங்க, அழகாக இருக்குது. நல்லா பேசுறதுன்னா ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறா. ஏன் இவ்வளோ வெறுக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல, எனக்கும் புரியல. எல்லாருமே தான் அங்கே தப்பு பண்ணுறாங்க, ஏன் இவங்க மேலே மட்டும் இவ்வளோ காண்டுன்னு. ஒரு நாள் மாயா கூட இருந்ததுனாலயா? இன்ஃபேக்ட் எனக்கு அந்த கோவமே போயிடுச்சு. இல்லை, மாயா கூட இவங்க இருந்ததுனால அந்த கோவம் இவங்க மேலே திரும்பி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் மாயா மேலே எனக்கு கோவமே போயிடுச்சு இப்போ. ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஆர்ட் நல்ல டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுது. அந்த அந்த மாமி என்னது, ஒன்று ஒன்று ரெண்டு தான், ரெண்டு மூணு அஞ்சு தான் டான்ஸ் பண்ணது, டான்ஸ் இன்விசிபிள் பண்ணது. அதெல்லாம் இன்விசிபிளாக விட்டுங்க, நான் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டாக தான் பார்க்குறேன். இந்த இன்விசிபிளாக அவங்க வந்து அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் தானே மேடம், அவங்க அது அந்த டேலண்ட் இருக்கு. இது வந்து கொஞ்சம் நம்ம கோம்பாலே காட்டிக்கிற ஒரு வேலை. இப்போ நேர்த்தி பண்ணதெல்லாம் அதெல்லாம் பார்த்து நான் ரசிக்கலை. நான் ரசித்ததை சொல்கிறேன். அந்த பொண்ணு அந்த மாமி மாதிரி பண்ண கேரக்டர், டீச்சர் மாதிரி பக்காவாக இந்த கண்ணாடி எடுத்து அவள் பார்த்தது லுக்கு அது இதுன்ட்டு தரமாக நடிக்கிற அப்படி தியேட்டருக்கு ஆர்டிஸ்ட்லாம் அதான். ஸோ அந்த அந்த டேலண்ட்னால இந்த நெகட்டிவ் இதெல்லாம் நான் மறந்துடுறேன். நல்லா நடிக்கிறாங்க, எனக்கு நல்லா நடிக்கிறவங்களை பிடிக்கும். அதில் ஸ்கோர் பண்ணிட்டான், நம்ம கோவம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. எனக்கு கொஞ்ச நாளாக அவள் கண்டென்ட்டே கொடுக்கல, ஸ்மார்ட் ஆகிட்டான். அவள் கண்டென்ட்டே நெகட்டிவாக எதுவுமே கொடுக்கல வேறு. ஸோ பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். இப்போ நம்மளும் என்ன பண்ணால் ஏன் கோவப்பட்டோன்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஃபினாலேயில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அதான் சொல்கிறேனே, விசித்ரா பிடிக்கும். ஓகே, அவங்க வந்தால் சந்தோஷம். மாயா ஆனால் கொஞ்சம் தப்பு தான், பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது.
விசித்ரா அவ வந்துட்டு அவ இல்லனா பிபிஏ இல்ல இந்த சீசனே இல்ல ஆமா டிஆர்பி கொடுத்தாங்க இல்ல அது நீங்க பிரதீப்னு சொல்லா எனக்கு தெரிஞ்ச மாயா எல்லாம் இல்ல இந்த சீசனே மாயாதான் வந்த நாள்ல இருந்து மாயா 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 மாயான்னு கத்திட்டு இருக்காங்க எல்லாரும் சோ நீ வந்து உன்னை மென்ன கெட்டு நீ உன் அசீமா கட்டிட்டு திட்டிட்டு இது அவங்க நிஜ கேரக்டர் கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க சீப்பாக பிகேவ் பண்ணி நெகட்டிவாக காட்டினா பிக் பாஸ் வச்சுக்கோன்ற நம்பிக்கையில் அவள் நெகட்டிவாக பண்ணிட்டு இருந்தா அது அவளுக்கு பேக் ஃபயர் ஆகிறப்போ ஓஹோ இந்த சீசன் வேற மாதிரி இருக்குன்றத புரிஞ்சுக்கின்னு அவள் நெகட்டிவாகவே பண்ணலை பாசிட்டிவ் ஆகிட்டான் டோட்டலாக பாசிட்டிவ் ஆகிட்டான் அர்ச்சனா எப்படி அந்த ஒரு வாரம் அவள் செஞ்சு செஞ்சார் கமல் சார் அதுக்கப்புறம் அந்த அம்மா அப்படியே டோட்டலாக சாஃப்ட் ஆகிட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி இவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கண்டென்ட்டே கொடுக்கல மாயா இருக்கும் அதனாலதான் வாழாம போயிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கூட எல்லாம் எவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அது நம்மளா சொல்ல மாட்டாங்களாங்க நம்ம பிடிக்கலன்னா அதில் சும்மா ஒரு ஷோக்குள்ளன்றதுனால ஒரு இதை பெருசாக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் பேச மாட்டீங்களா அப்படியே அதான் விட்டு போயிட்டா அப்படி என் கமெண்ட் கீழே சும்மா என்னை பிடிக்காதவங்க சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு தான் உன சாண்டி விட்டு போயிட்டான்னு 1000 பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் கமெண்ட் போடுறவங்களாம் அதை சொல்கிறப்ப குழுக்குழுன்னு இருக்கு உள்ள ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது பெருசாக பேசுறீங்க அவரோட பர்சனல் அது உள்ள பேசுனது கரெக்ட் நீங்க கமெண்ட் பண்ணுறப்ப அதை தானே எழுக்கிறீங்க கோவப்படுத்திருக்காங்க ஏன்னா இல்லை எங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க இப்போ நான் கூட தான் சொன்னேன் விஷ்ணு கோவம் எனக்கும் தான் கோவம் நான் சொன்னதும் ரைட் இல்லை தனிப்பட்ட கோவத்தை காமிச்சிட்டாங்க ரைட் இல்லை தான் இவனெல்லாம் ஃப்ரெண்டாக யாருனா வச்சுப்பாங்களா இவன் லவ் பண்ணுறவெல்லாம் பெரியப்பா ரொம்ப கஷ்டம் எனக்கு என்ன தெரியும் அந்த பையனை பற்றி ஒன்றும் தெரியாது நீங்கள் இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணது இல்லையா வெளில எனக்கு தெரியாது நான் வெளிலேருந்து பார்க்குறேன் சீரியலில் பார்த்துருந்தேன் இப்போ பார்த்துருந்தேன் ஷோவில் எனக்கு பிடிக்கல அதனால் நான் சொல்கிறேன் ஐயோப்பா இவனெல்லாம் ஆளாக வச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு எதை வச்சு சொன்னேன் அந்த அடிக்கடி மாறிட்டே இருக்காரு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு கரெக்ட் நான் பர்சனலா பேசுறேன் அப்ப என்ன மாதிரி அவங்க அங்க புலம்பி இருக்காங்க நம்ம தான் நான் விட்டு போவேன் எனக்கு இது பெருசா தெரியலங்க எனக்கு தினேஷ் பிடிக்கல அதனால மேல கொஞ்சம் மரியாதை இருந்தது ஆனா கொஞ்சம் தற்குறிய மாதிரி விஷ்ணு கூட சுத்திக்கிட்டு கொஞ்சம் கோவமா பேசுறதுனால பிடிக்கல அதனால ஆக்ஷன் எல்லாம் ஓவர் விசித்திரா ஒத்தாலாம் நிக்கிறப்ப சுத்தி ரவீனா உள்பட மணி உள்பட சுத்தி அவங்க எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு விசித்திரா செஞ்சதுல போய் தினேஷ போய் பாருங்க என்ன பண்ணிப்பா இப்படிலாம் தேவையில்லாத ஆட்டோ ஒருத்தவங்க கேள்வி கேட்டுட்டு ஒருத்தங்கள அனாய் பண்ணிட்டு இருக்கப்ப ஒருத்தவங்க கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த செயல் இது உங்களுக்கு வந்து இந்த பாடி லாங்குவேஜ்லாம் எவ்வளோ இரிட்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் அண்ட் டு டாப் இட் அந்த மீ டூ இஷ்யூ அவங்க உள்ளே பேசுகிறப்ப கொச்சப்படுத்திட்டான் அசால்ட்டா என்னது இவங்க வந்து கண்டென்ட் பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு பிக் எஜுகேஷன் இப்போ மீ டூ அவங்க ஃபுல்லாக யோசிச்சுட்டு வந்து என்ன எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது ஒரு பொம்பளை போட்டு அடிச்சிருக்காங்க பிளட் கிளாட் ஆகுதுன்னெலாம் அவங்க பேசியிருக்காங்க உங்கள் சைட்லேருந்து கர்டசி வேணாம் ஆனால் நீ இதை இப்படி பேச முடியும்னா எனக்கு புரியலையே எந்த ரகத்தில் நான் சேர்த்துக்கணும் இப்போ என்ன என்ன மாதிரி நானும் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கேன்